சில கொட்டேஜ் இருக்கும். எப்படி அல்லாஹ் அதை அமைச்சிருக்கிறான்னா, ஒரு முத்து, ஒரு முத்தை கொடைந்து ஒரு கூடாரமாக அல்லாஹ் அதை ஆக்கியிருப்பான். அதற்குள் நடந்து சென்றால் 70 வருடங்கள் நடந்து செல்லலாம். அந்த அளவுக்கு முத்தால் ஆக்கப்பட்ட கூடாரம். உண்மையிலே இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமைப்படுறோம், எங்களுடைய வீடு அப்படி, எங்களுடைய வீட்டில் உள்ள பெட்ரூம் செட் அப்படி, எங்களுடைய வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் இப்படி, எங்களுடைய வீட்டில் போட்டிருக்கக்கூடிய டைல்ஸ் அப்படி போய் தட்டி காட்டி சொல்கிறோம், இது நான் ஸ்பெஷலாக சைனாவில் போய் எடுத்துகிட்டு வந்தது, இது அப்படி டைல்ஸ் இப்படி டைல்ஸ், ஒரு டைல்ஸ் இத்தனை டாலர், அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் போடக்கூடிய டைல்ஸ் ஃப்ரீ, முத்தும் மரகதமும். இந்த சுவர்க்கம் உண்மை என்று நம்பினால் உண்மையிலேயே நம்முடைய முழு கனவும் முழு லட்சியமும் முழு ஆசையும் முழு நோக்கமும் இந்த சுவர்க்கம் என்பதை தவிர வேறொன்றுமே வராது. அதனால தான் ஃபிரௌனுடைய மனைவி சுவர்க்கத்தை கேட்டார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்கள். கஷ்டமான நேரத்தில் போகிற இந்த படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம். உடனே எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுவிட்டு மற்ற முழுவதையும் கொண்டு வந்து கொட்ட முடிந்ததற்கு காரணம் அவர்கள் நம்பினார்கள், இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் பல மாளிகைகளை தருவான் சொந்தமாக என்று. இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் தான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மை தெரிந்தவர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் நம்முடைய பெருமை தெரியும். எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும், எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தாலும், ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளதான் அது தெரிய போகுது. சுவர்க்கத்தில் அப்படி அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் உள்ள மக்கள் நல்லவர்கள் எல்லோரும் இருக்கிற இடம். நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எல்லோரும் இருக்கிற இடம். அந்த இடம் நமக்கு வேண்டும் சகோதர சகோதரிகளே. அந்த இடத்தை பெறுவதற்கான போராட்டம் தான் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த இடத்துல சிம்பிளாக வீடு கிடைக்காது. அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீனா கலவு மின் கபலிக்கும். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பில் கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே போட்டு இழுத்துச் செல்லப்படுகிறார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கப்படுகிறார். இரண்டாக கடைசியிலே கிழிக்கப்படுகிறார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசிங்கமான வார்த்தைகளால் திட்டப்படுகிறார். மக்கள் மன்றத்திலே வைத்து நிர்வாணப்படுத்தப்படுகிறார். இறுதியிலே அவருடைய மர்மஸ்தானத்திலே அம்பினால் குத்தி ஷஹீதாக்கப்படுகிறார். ஊர் பிரஷ்டங்கம் செய்யப்படுகிறார்கள், அதாவது ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அடி வாங்குகிறார்கள், உதை வாங்குகிறார்கள். இப்படியான சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வராமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலை என்ன? என்ன தியாகம் செய்திருக்கிறோம் இந்த தீனுக்காக? இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக நானும் நீங்களும் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம்? இந்த ஈமான் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி எதை நாம் இழந்திருக்கிறோம்? அல்லாஹுக்காக ஒரு அடிபட்டிருக்கிறோமா? அல்லாஹுக்காக ஒரு ஏச்சு வாங்கி இருக்கிறோமா? அல்லாஹுக்காக வேண்டி ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறோமா? எதுவுமே செய்யாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் செய்து கஷ்டப்பட்ட அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும்
துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வராமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் லேசா கிடைக்காது சொர்க்கம். இவ்வளவு இன்பம் நிறைந்த இடத்து சும்மா ஈஸியா, நான் ஒரு முஸ்லீம், நான் முஹம்மதுக்கும் இப்ராஹிமுக்கும் பிறந்து விட்டேன், எனவே என்னுடைய பேர் அப்துல்லா, எனவே எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஈஸியா கிடைக்காது. சுவர்க்கம் வேண்டும் என்றால் தியாகம் செய்ய வேண்டும். சுவர்க்கம் உண்மை என்று தெரிஞ்சா தியாகம் செய்வது சிம்பிள், சுகமாக இருக்கும். எனக்கு 1000 உயிர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என்று சொல்லுவோம். அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு உயிராக நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். சுவர்க்கம் உண்மை என்று நம்பினால், அந்த சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் உண்மை என்று நம்பினால், நம்ம நம்பினால் நம்பாவிட்டால் உண்மைதானது, சொர்க்கம் உண்மையானது. அன்னல் ஜன்னத்து ஹக்குன், நிச்சயமாக சொர்க்கம் உண்மையானது, அதிலே கடுகளவும் சந்தேகம் கிடையாது. இருக்கிறது அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகமே தலைகீழாக நின்று சொர்க்கம் இல்லை என்று சொன்னாலும் சொர்க்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த சொர்க்கத்து இன்பங்கள் எல்லாம் உண்மை. இந்த சுவர்க்கத்து இன்பங்கள் நமக்கு வேண்டும் சகோதர சகோதரிகளே. நம்முடைய மக்கள் எல்லோரும் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நம்மை பெற்ற பெற்றோர் நரகத்திற்கு போய்விடக் கூடாது, நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது, நம்முடைய மனைவி நரகம் போய்விடக் கூடாது, நம்முடைய கணவன் நரகம் போய்விடக் கூடாது, நம்முடைய உடன்பிறப்புகள் நரகம் போய்விடக் கூடாது, நம்முடைய நண்பர்கள் நண்பிகள் நரகம் போய்விடக் கூடாது. எல்லோரும் சுவர்க்கத்தில் போய் நாம் பொறாமை பெருமை இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக அந்த சுவர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும்.